You are watching Grace Television. ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினால், அவர் உயிரோடு கூட எழுந்ததினால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்கிறது கிடைக்கிறது என்பதை குறித்து இந்த நாளிலே வேதத்திலிருந்து சில வசனங்களை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் உயிர் தெழுந்தார்? அவர் உயிர் தெழுந்ததினால் நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்ன? முதலாவதாக, இயேசுவின் உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு இரட்சிப்பு உண்டாயிற்று. அவர் உயிரோடு கூட எழுந்ததினால் நமக்கு இரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. 1 பேதுரு 3:21 அப்படியாய் நாம் வாசிக்கின்றோம். 21:22 வாசித்து பார்க்கும்போது, அவர் உயிரோடு கூட எழுந்ததினாலே நமக்கு இரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் கல்லறையிலிருந்து உயிரோடு கூட எழுந்து நமக்கு ஒரு இரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, அவர் உயிரோடு கூட எழுந்ததினாலே நமக்கு நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி தேவன் நம்மை நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறார். 4:25 நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று 4:25 நாம் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் உயிரோடு கூட எழும்புவதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், நம்மை நீதிமான்களாக்க மாற்றும்படியாய் தேவன் உயிரோடு கூட எழுந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உயிரோடு கூட எழுந்ததினாலே நமக்கு ஒரு இரட்சிப்பு கிடைத்திருக்குது. அவர் உயிரோடு கூட எழுந்ததினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்லாதபடிக்கு, அவர் உயிரோடு கூட எழுந்ததினாலே பரிசுத்த ஆவியானவர் அவரை நமக்காக அனுப்பினார். காரணம் என்ன? பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16:16 சற்றே திருப்பிக் கொள்வோம் என்றால், பரிசுத்த யோவான் 16:7 நாம் வாசித்து பார்க்கும்பொழுது அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரான், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்க பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்ட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனத்தை சற்றே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் போய் தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவேன். அவர் உயிரோடு கூட எழுந்து அவர் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு அங்கிருந்து தேற்றரவாளனை அனுப்புவாராம். அங்கே வசனத்திலே வாசிக்கிறோம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நான் போவேன், போயிட்டு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு கூட எழும்புகிறதினாலே நமக்கு ஆவியானவரை அனுப்பி சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை நடத்துவாராம். அது மட்டுமல்லாதபடிக்கு, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பினதினாலே நமக்கு வரங்களை அவர் கொடுக்கிறார். என்னன்னு கேட்டால், தேவனுடைய வரங்களை நமக்கு அளிக்கிறார். எபேசியர் 4:10 வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், எபேசியர் 4:10 வாசிக்கும்பொழுது, இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலான உன்னதத்திற்கு ஏறியினோருமாய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாதபடிக்கு 8:00 ஆதலால்
அவர் உன்னதத்தில் ஏறி சிறைப்பட்டவளை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே தெளிவாக இருக்கு பாருங்க, ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னதத்திற்கு ஏறினது மட்டுமல்ல, அப்படிக்கு உயிர் தந்ததினாலே நமக்கு வரங்களை அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி அங்கே எபேசியர் 4:8 நாம் வாசித்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு அவர் உயிரோடு கூட எழும்பினது நிமித்தமாய் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். நாம் செய்கிறதான விண்ணப்பங்களை வேண்டுதல்களை அவர் கேட்கிறார். எபிரேயர் 4:3 திருப்பிக் கொள்ளும்போது, எபிரேயர் 4:14 வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றியிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கிராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கம் பெறவும் எல்லா சமயத்தில் சகாயம் கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். இப்போ என்ன அர்த்தம்? தைரியமாக போயிட்டு அவர்கிட்ட விண்ணப்பம் செய்கிற ஒரு கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு அவர் ஏன் அவர் உயிரோடு கூட எழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை குறித்து பரிசுத்த யோவான் 14:4 ரொம்ப தெளிவாக சில வசனங்கள் இருக்குது. யோவான் 14:4 பார்க்கிறோம் என்ன என்று கேட்டால், நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். 3 பாருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நன்றாய் கவனிங்க, ஏன் உயிர்த்தெழுந்தார் என்று கேட்டால் ஒரு ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தம் பண்ண அவர் உயிரோடு கூட இருந்தார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தந்ததின் காரணம் என்ன, உயிரோடு கூட எழுந்ததின் காரணம் என்னன்னு கேட்டால், நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையிலே, அது மட்டுமல்லாது பிடிக்கும், எதற்காக ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று கேட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். அவர் உயிரோடு கூட எழுந்தவர், வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் கலிலேய மக்களே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கது என்ன, இப்போது வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் மறுபடியும் வருவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக உயிரோடு கூட எழுந்தார், நம்மை மீட்கும்படியாக, நம்முடைய ஜபத்தை கேட்கும்படியாய், நம்மோடு கூட இருக்கும்படியாய், நமக்கு வரங்களை கொடுக்கும்படியாய், நம்மோடு கூட இருந்தவர், நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக உயிரோடு கூட எழுந்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் மறுபடியும் வரப்போகிறார். ஆம், என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆண்டவராகிய தேவன் உயிரோடு கூட எழும்புவதின் ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். உனக்காகவும் எனக்காகவும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து வெற்றி சிறந்தவராய் உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு கூட எழுந்த என் ஆண்டவராகிய தேவன் நமக்கு இரட்சிப்பை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக்குகிறார். உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறார். உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாய் கடந்து சென்றிருக்கிறார். உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர், மறுபடியுமாய் வந்து நம்மை அவரிடத்தில் சேர்த்து கொள்ளப் போகிறார். அவரை சந்திக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிரோடு எழுந்தவரே, எங்களுக்காக உயிரோடு கூட எழுந்து எங்களுக்கு ஒரு இரட்சிப்பை நீ சம்பாதித்து வைத்தீர், உமக்கு நன்றி. எங்களை நீதிமான்களாக்கினீர், உமக்கு நன்றி. எங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தீர், உமக்கு நன்றி. எங்களுக்கு வரங்களை கொடுத்தீர், உமக்கு நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், உமக்கு நன்றி. ஆமாண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த நீர் உயிரோடு கூட எழுந்தீர். ஆண்டவரே, நீர் மறுபடியுமாய் இந்த உலகத்திற்கு வரப்போகிறீர், அதற்காக நன்றி. உமை சந்திக்க எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.